எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 16 தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 4 மீனவர்கள் நேற்று மண்டபத்திலிருந்து படகில் மீன்பிடிக்க சென்றனர். அவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நெடுந்தீவு அருகே வைத்து இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதேபோல நேற்றிரவு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இரணைத்தீவு அருகே மேலும் 12 தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்ததுடன் விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கையில் கடும் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள 16 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை இந்தியா ஒரு நட்பு நாடு, என்னன்னாலும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலம் இலங்கை இந்திய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் எங்கள் படகுகளை வந்து தொடர்ச்சியாக இலங்கை வந்து இன்றைக்கி அரசுரிமாக்கியிருக்காங்க. உடனடியாக சிறைபிடிக்கப்பட்ட படகை உடனடியாக இந்திய அரசாங்கம் தலையிட்டு விடுதலை செய்யறதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். நிரந்தரமாக வந்து இலங்கை இந்திய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருநாட்டு மீனவர்களுமே பாதிக்காத வகையில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். இதுதான் வந்து ஒட்டுமொத்த மீனுடைய கோரிக்கை இருக்குது. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 12 மீனவர்களையும் ஒரு விசைப்படகையும், மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகையும் 4 மீனவர்களையும் இன்னைக்கு இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க. இலங்கை நாட்டிலேயே அதிக பஞ்சம் வந்து அங்கே இருந்து அகதிகளாக இங்கே இந்தியா மக்கள் வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம மீனவர்களை அவங்க பிடிச்சி எந்த அளவுக்கு அவங்களுக்கு உணவு வசதிகளோ அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியும்? உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த சூழ்நிலையில் அந்த மீனவர்களையும் படகையும் உடனே மீட்டு கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும்.